கஸ்டமர் சொல்றாரு, வந்தாலே செத்து போயிடும். நீங்க ஆகல நிரம்பி அந்நிய பாஷையில் ஒழுங்கா பேசினா கொரோனா வந்து அது செத்து போயிடும். பெட்ரீடன் ஆக்கிடுவாரு, அதுல உட்காந்து பாரு டிவியில ஆக்கிடுவார். அதனால கிறிஸ்தவ நடக்க முடியாது அப்படின்னா ஆன்லைன்ல உட்காந்து பார்க்கட்டும். யாராவது அப்படி சொன்னீங்களா? சொன்னவங்கள கை வைத்துங்க. யாரும் அடிமையாகிவிடக் கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சபை கூடி வருதல் ஆராதனையில் பங்கு பெற்றனன்னு சொல்லுவாரு. இது வந்து பிசாசனுடைய தந்திரம், கிறிஸ்தவர்களை சர்ச்சைக்கு வர விடாம கூடி வந்து ஜெபிக்க விடாம வீடுகளை கட் பண்ணிட்டார். நிறைய ஃபோன் கால், ஏன் ஆன்லைன்களுக்கு டிவியில் வரல, ஆன்லைனில் வரல, வராது. இன்னும் கூடி டிவியில் இதிலெல்லாம் திறப்பின் வாசல் ஜபம் ஒளிபரப்பணும்லன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார், நோ, ஆன்லைனில் ஒன்றும் பண்ணாது, கூடி வரவங்களை மட்டும் வச்சு ஜபம் பண்ணு, ஆன்லைனில் உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கெல்லாம் வேண்டாம். கட் பண்ணிட்டார். நிறைய ஃபோன் கால், ஏன் ஆன்லைன்களுக்கு டிவியில் வரல, ஆன்லைனில் வரல, வராது. இன்னும் கூடி வந்து ஜெபிக்கணும், இல்லைன்னா இதே மனநிலை வந்து 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 எப்படி ஆயிரும் தெரியுமா? வீட்டிலே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு ஆராதனையில் பங்கு பெறுறது. ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு ஆராதனை கேட்டால் ஆராதனையில் பங்கு பெற்றனன்னு சொல்லுவார். இது வந்து பிசாசனுடைய தந்திரம், கிறிஸ்தவர்களை சர்ச்சைக்கு வர விடாமல் கூடி வந்து ஜெபிக்க விடாமல் வீடுகளுக்குள்ளே முடக்கி போடுவது. அதனால் இதில் நீங்கள் யாரும் அடிமையாகிவிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். காலம் சமீபித்து வரும்போது அதிகமாக அவங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். யாராவது உங்கள் சர்ச்சுக்கு வரலன்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தெரிஞ்சவங்க வரலன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி, ஏன் சர்ச்சுக்கு வரல, நீங்கள் ஆராதனை உங்களுக்கு தேடின வரலையே, ஏன் வரல, அடுத்த வாரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லணும். யாராவது அப்படி சொன்னீங்களா? சொன்னவங்களை கை வைத்துங்க. சரி, இது இது பைபிளில் இருக்கு, புத்தி சொல்லுங்கள். நீங்கள் சர்ச்சுக்கு நேரடியாக வரணும், ஏன் வரல, நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், அடுத்த வாரம் வந்துடுங்க. சபை கூடி வருதல் விட்டுறக்கூடாது. கடைசி காலத்தில் சாத்து அங்கே தான் கிரியை செய்வான். ஏன்னா எழுப்புதலுக்கு சபை தான், அங்கேருந்து தான் ஆவியானோர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் அடையணும். படுக்கையில் இருக்காங்க, நடக்க முடியாது அப்படின்னா ஆன்லைனில் உட்காந்து பார்க்கட்டும். மற்றவங்க யாரும் வீட்டில் உட்காந்து ஆராதனையில் பங்கு பெற்றன்னு இருந்தீங்க, கத்தர் உங்களை படுக்கையில் வச்சிருவார். ஒன்று நடக்க முடிஞ்சு ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்துரு, இல்லைன்னா பெட்ரீடன் ஆக்கிடுவார், அதில் உட்காந்து பாரு டிவியிலன்னு ஆக்கிடுவார். அதனால கிறிஸ்தவர்கள் ஜாக்கிரதையாக இந்த காரியத்தில் மனம் திரும்பணும், விசுவாசிகள் கூட. அதனால் இப்போ கொரோனாவுக்கு பயம், கொரோனாவங்களை என்ன பண்ணும், இதை என்ன பண்ணும், உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை விட கொரோனா வல்லமை உள்ளதா? உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்துக்கிட்ட அந்த வந்தாலே செத்து போயிடும். நீங்கள் ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஒழுங்காக பேசுனா கொரோனா வந்து அது செத்து போயிடும். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் அதை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அப்பையா மாஸ்க் போட்டிருக்கிறோம், அப்பையா கை கழுவுறோன்னா அரசாங்கம் சொல்லுது, கவர்மெண்ட்டுக்கு கீழ்படியே தான் இதெல்லாமே தவிர, நம்மளை பாதுகாக்கிற ஒரு அபிஷேகம் நம்மை மூடி இருக்கிறாரு. அந்த அபிஷேகத்தை தாண்டி கொரோனா உங்களை ஒன்றும் பாதித்து விட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாம் அப்படி மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் மாஸ்க் போட்டது கவர்மெண்ட் சொல்லுதுங்க, எங்க முதல்வர் சொல்றாரு, பிரதமர் சொல்றாரு, ஒரு ரூல். இப்ப அந்த கொஞ்ச நாளைக்கு மற்றவங்களுக்காக நான் போட்டிருக்கேன், எனக்காக போடல, மற்றவங்களுக்காக நான் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். இடர்லாம் இருக்கக்கூடாது, அதுக்காக செய்யறேன், கவர்மெண்ட்டுக்கு ஒபே பண்றேன். ஆனா என் பாதுகாப்பு, என் மேல இருக்கிற அபிஷேகம், இதை தாண்டி ஒரு கொரோனாவும் எனக்குள்ள நுழைய முடியாது. அது நுழைஞ்சு அதுக்கு தான் ஆபத்து, அது செத்து போயிடும். ஆமீன் சொல்லுங்க. ஒரு காலத்தில் அமெரிக்காவில் ஆலன் ஒரு ஊழியக்காரர் இருந்தார், பெரிய ஒரு ஹீலிங் எவாஞ்சலிஸ்ட் ஆலன் அப்படின்னு சொல்லி. ஆப்பிரிக்காவுக்கு போயிருந்தபோது பயங்கரமாக ஒரு கொள்ள நோய் வைரஸ் பரவி ஜனங்கள்லாம் செத்துக்கிட்டு இருந்தாங்க, லட்ச லட்சமாக மரித்து கொண்டிருந்தாங்க. இவர் போய் அங்கே போய் ஊழியம் செய்தபோது அங்கே உள்ள அந்த ஆஸ்பத்திரி அங்கே போனாங்களாம், போனபோது இது ரொம்ப அவர் அந்த மாஸ்க் இதெல்லாம் அந்த மாதிரி போட்டிருப்பாங்களே அந்த காலத்தில், நம்ம அந்த ஆஸ்பத்திரி டாக்டர்ஸ் எல்லாம் அது மாதிரினா, இவர் வந்து சொன்னார், அந்த 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 வைரஸ் என் கையில் வைங்க என்னாராம். இந்த இதில் அந்த சளியில் மனுஷனுடைய சளி இதில் இருக்கிறது பாருங்க, இந்த வைரஸ் நெளி இது காமிச்சாங்களாம். அவர் அந்த டெலிஸ்கோப்பில் பார்த்தாராம், பார்த்துட்டு
என் கையில் வைங்க. நான் ஐயோ இது ஆபத்து, என்ன விளையாடுறீங்களான்னு வெறும் கையில், ஒன்று க்ளோஸ்லாம் போடல, இந்த வெறும் கையில் வைங்க. நாங்களாம் வைங்கன்னு சொல்லியிருக்காரு இவர், இல்லை உயிருக்கு ஆபத்து, நீங்கள் வைங்க என்ன நடக்குன்னு பார்க்கலான்னு. அங்கே வச்சுட்டு டெலஸ்கோப்பில் பார்த்தா அந்த வைரஸ் செத்து போச்சு, இவர் கைக்கு வந்ததுன்னு செத்து போயிருது. உண்மையான அவருடைய புஸ்தகத்தில் இருக்குதாரு, அவரை பற்றி எழுதின புஸ்தகத்தில் அந்த கொள்ள நோய் வைரஸ் இவர் கைக்குள்ளே வந்து செத்து போயிடுது. நீங்கள் சொல்லணும், எனக்கு மேலே அந்த வைரஸ் வந்து அது செத்து போயிடும், ஏன்னா என் மேலே இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது. அப்படி சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க அதை விசுவாசித்து அப்படி நடந்து கொண்டீங்கன்னா அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. நாளால நீங்க கர்த்தர் நம்மள வச்சிருக்கிற அபிஷேகம் அவ்வளவு பெரியது. ஆனா இந்த கொள்ள நோய் காலத்துல அரசாங்கம் சொல்றதுக்கு நமக்கு ஒபே பண்ணணும். அதனாலதான் நம்ம இதெல்லாம் செய்கிறோம். எதுக்கு மாஸ்க் போடுறோம், எதுக்கு வந்து கையெல்லாம் சுத்தம் பண்ணுறோம், நாங்களும் 4 மாடியில் வச்சுருக்கிறோம். ஜெபத்துக்கு வர்றவங்களுக்கெல்லாம் சானிடைசர் வச்சுருக்கிறோம், மாஸ்க் போடுங்கன்னு சொல்கிறோம். அது கவர்மெண்ட் சொல்கிறதுனால அதுக்கு நம்ம ஒபே பண்ணணும். நம்ம வந்து கிறிஸ்தவர்கள், அரசாங்கத்தை கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள், அதற்காகத்தான் செய்கிறோம். ஆனால் நமக்கு பாதுகாப்பு ஆண்டவருடைய அபிஷேகம் தான் நம்மை மூடி இருக்கிறது. உங்கள் குடும்பத்தையே நல்ல அபிஷேகத்துக்குள்ளே நடத்தி ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. ஜெபந்தான் உங்களுடைய வீட்டுக்கு பாதுகாப்பு. சரியா? அல்லேலூயா. சரி, இப்போ நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம், இந்த சபை ஆராதனை விட்டுவிடக் கூடாது.